இதுக்கு பேர் தான் கம்பின்றதா? சத்தியமா இல்ல. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாபாண்டி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ், உங்களுக்கு போர்டை பார்க்கும் போதே வந்து தெரிஞ்சிருக்கோம், சென்னையில் இருக்க கைதி கிச்சனுக்கு தான் வந்து போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போனதே கிடையாது, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். கேட்ட பார்த்தாலே பயமாக இருக்கே முருகேசான்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். கேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் பிரிக்ஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே போகும்போதே வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி துப்பாக்கி ஃப்ரேம், கத்தி ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போயே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடி, இன்றைக்கு ஒரு புடி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போயிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே, அவருக்கு வந்து நம்ம ட்ரீட் வைக்கலாமேன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் இங்கே வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். எனக்காக கூட்டிகிட்டு போகல. ஸோ அவருக்கு ஹாப்பி ஆகணும், அவருக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு தான் போட முடியல, அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியாச்சு கொடுக்கலாமேன்ற ஒரு ஐடியாக்காக தான் இங்கே போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க சப்ளையர்ஸஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஜெயில் வார்டன் கேட்டப்போ இல்லைனா ஜெயில் கைதி கேட்டப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் தான் அவங்க வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரீஸாகிற அளவுக்கு செம்ம ஏசி போட்டு கொண்டுட்டாங்க, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே போகிற வரைக்குமே ஒன்றுமே தெரியல, பட் அந்த மெனு கார்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு உள்ளே. ஏன்னா ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. வேறு வழி கிடையாது, நம்ம உள்ளே போயிட்டு சரி ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லி நாங்கள் வந்து ரெண்டு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து சைனீஸ் சிஸ்லர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிஸ்லர். ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சைனீஸ் சிஸ்லர் தான் வச்சுருந்தாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க, அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா, நான் இதுக்கு முன்னாடி வந்து சிஸ்லிங் ப்ரௌனியை தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்லிங் சைனீஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்க போதுமே தெரியல, ஆனால் எனக்கு அந்த ஸ்மெல்லே நான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துட்டேன், ஃப்ளாட்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்மெல்லே பக்கா சம்மன், அந்த ஸ்மெல்லே நமக்கு ஒரு வாசம் வரும் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் மட்டும் கேட்டதுக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து, ஏன்னா பிகாஸ் 400. ரூபாய்க்கு அப்படி இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் நமக்கு கொஞ்சம் சாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு, அதோடய ஸ்மெல்லே நம்மளை வந்து ஆள தூக்குற அளவுக்கு ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இல்லாமல் அது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஜிடபிள்லாம் ஸ்டஃப் பண்ணி ஒரு வடை மாதிரி உருண்டையாக வந்து கொடுத்தாங்க. பட் வடைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அது எனக்கு அது பேர் சரியாக தெரியல, அதனால் நான் அப்படி சொல்கிறேன். அதோடய டேஸ்ட் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அப்புறம் என் பன்னீர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட், அந்த சிக்கன் மட்டன்லாம் தோத்துருச்சு போங்க அந்தளவுக்கு இருந்துச்சு டேஸ்ட், வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அடி தூளுன்ற மாதிரி இருந்தது அந்த பன்னீர் வந்து. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 400 ப்ளஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரேட்டை கேட்கும்போது வேணால் பயமாக இருந்துச்சு, பட் அது டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, ஏன்னா டேஸ்ட் வந்து பா அப்படி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா இதற்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில் வந்து இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ண இந்தியன் சிஸ்லர் வந்து வந்துருச்சு. என்ன அப்பளத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் இந்த மாதிரி வித்த காமிக்கிறதுக்கு தான் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 400 ப்ளஸ் வந்து வாங்குறாங்கன்ற மாதிரி தோணும். பட் இருந்தாலுமே அவங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ப்ரெசென்ட் பண்ணும்போதே நமக்கு அதை சாப்பிட்ணுன்ற அந்த டெம்ப்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும்னா ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்டிங் வந்துருக்கணும். இருந்தாலும் இந்த அப்பளத்தை வந்து எப்படி இப்படி பண்ணாங்கன்னு நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். அது ஒரு கேப் மாதிரி கூட இருக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு பர்த்டே கேப்லாம் பண்ணுவாங்களே, ஸோ அது மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் நல்லா ஒரு க்ளோஸ்அப் லுக் வந்து காட்டுறேன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு சைடில் வந்து நமக்கு புலாவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சடாக கார்ன் பன்னீர்
கேப்சிகம் இதெல்லாமே போட்டு நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ வந்து ஃப்ரை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு அப்பளம், ரெண்டு மூணு அப்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 400+, அதுவும் 400+, இதுவும் 400+ கிட்டத்தட்ட பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 880 சம்திங் வந்துருந்துச்சு. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதே மாதிரி குவான்டிட்டி வந்து எனக்கு வயிறு முட்டை சாப்பிட்ணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் சுத்தமாக பத்தவே பத்தாது. நான் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், எனக்கு இது சாப்பிட்டா எனக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே போதுமான அளவுனே சொல்லுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலாவ் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆனால் இந்த பன்னீர் கிரேவி வந்து நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே கிடையாது என் லைஃப்பில், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு மாதிரி அப்படி தான் தோணுது. அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க லேயர் வந்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து இருக்கா, அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அந்த கோட்டிங் வந்து, பட் அதோடய டேஸ்ட் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து மசாலாவே சுத்தமாக இறங்கலை, ரொம்ப ப்ளைனாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க அந்த கிரேவியும் கொஞ்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டும் சூப்பராக வந்துருச்சு. இது என்னப்பா பித்தலாட்டத்தனம்னு நீங்களாம் கேட்கலாம், பட் வேறு வழி கிடையாது, நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டோம், ஸோ சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சனாபாண்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.